போயிட்டா போயிட்டா ஆனா சோமா போயிருந்தா. ஏ என்னமா பள்ளிக்கூடத்துல டூர் போறாங்களாமா? பணம் கேட்டா கொடுத்து அனுப்ப வேண்டியதானே. ஆமா ஆமா, நீங்க மூட்டை மூட்டையா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, மூட்டை பிழிக்கதான் நேரம் இல்ல. கோவப்படாது சிவகாமி, நான் ஒரு சாதாரண இப்ப கேளைக்கு வடிப்பில்லை, கேளை ஜனக்கு வடிப்பில்லை. தெரியுதுல்ல, இப்போ மத்தியான சாப்பாடுக்கு அரிசி பருப்பு தான், அது தெரியுமா உங்களுக்கு? சரி, கவலைப்படாத சிவகாமி, இப்பதான் நானும் விவசாயி பற்றி கதை விதி முடிச்சனால் இது பத்திரிகைகளுக்கு கொடுத்து காசு வாங்கிட்டு வாழ. சொல்லாதீங்க, செய்யுங்க. சிவகாமி சிவகாமி, பாப்பாங்க ஜோபா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டே முடிச்சிட்டே. உங்க வீட்டுக்காரி எப்போதான் கேள்மான்னு பார்த்துட்டே இருந்தேன், கேள்மோடனே வந்துட்டேன். உனக்கென்ன, ஓ வீட்டுக்காரர் தினமும் ஆஃபீஸ் வராரு, மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சு வர்றாரு. உங்க வீட்டுக்காரையும் ஏதாவது ஆஃபீஸ் போய் சம்பாதிக்க சொல்ல வேண்டியதானா? கதைனா எவை காசு தருமா? சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அவங்களோட அத்தை படத்துக்கு கதை தேடிட்டு இருக்காரு. அப்படியா? என் வீட்டுக்கார நல்ல கதை எழுதுவாரு, பணம் இல்லதான் கோபம், ஆனா நல்ல கதை எழுதுவாரு. அப்புறம் நான் சினிமா தயாரிப்பாளர் கிட்ட பேசுறேன். அம்மா அம்மா, வா ஓவியம்மா, பைய கீழே வச்சுட்டு கை கால் மோகம் கழுவு, நான் பால் தரேன். Go!
என்னுடைய நிறைய கதைகள் இருக்கு. ஓ, ஒரு நல்ல சூட கையெழுத்து பார்க்கலாம். உங்களுக்கு சமூக சீற்றத்து தொடர்பான ஒரு கதை வேணுமா சார்? சமூக சீற்றத்துக்கு தொடர்பான கதை யாருக்கு சார்? கதை வேணுமா? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. இவர் பொழுதுபோக்கு கதை கேட்க சிவகாமி. அப்படி நான் அல்லது மாட்டேன். நான் சமூகம், நாடு, மொழி இதையெல்லாம் உயர்வதே தான் நான் ஒரு கதை எழுதுவேன். அப்ப நாடு வேணா உயிரும், நீங்க உயரவே முடியாது. அம்மா, இவர் பழைக்கு தெரியாதவருமா? எனக்கு ஒத்து வராது. ஐயா,
That's okay. But I got a lot of enthusiasm. அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகள் எங்கேயும் ஓடிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து ஒரு இடமா